ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி யஸ்ய வாக்குருதி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். அக்ரூரர் தேர்ல ஏறிண்டு மதுரைக்கு கிளம்பி போற போற வழியில நினைச்சுட்டே போறேர் என்னென்னலாம் நடக்கும் என்பதை பத்தி. அததான் அக்ரூர யாத்திரை என்பதாக சொல்லுவார். திருப்பாவையில் சொல்லச்சு, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் என்று ஒரு தோழி சொல்ற. உள்ள இருக்கிற தோழி கேட்கிற, என்ன எல்லாரும் வந்துட்டாளா, என்னை வந்து எழுப்பறிய என்று கேட்கிற. எல்லாரும் வந்துட்டா தன பேரும் போயிட்டே இருக்கா, எல்லாம் நான் திடீர்னு பார்த்தா நீ காணும், ஆகையால ஒன்னு அழைச்சிட்டு போறதுக்காக நீங்கள்லாம் கொஞ்சம் இருங்கோ, ஒரு நிமிஷம் இருங்கோ, நான் போய் அவளை அழைச்சிட்டு வரேன், என் தோழி அழைச்சிட்டு வரேன்ட்டு ஒன்னிட வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். போவான் போகின்றாரை போகாமல் காத்து, நீ போகவானா இருன்னு சொல்லி காக்க வச்சுட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். இந்த போவதற்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்ட, எல்லாரும் நினைச்சிட்டுருப்பான் அந்த கண்ணனை வணங்கி மழை கடவுளை வணங்கி மழை பெய்வதற்கு இந்த கன்னிகைகள்லாம் பிரார்த்தனை பண்றதுக்காக தான் போறா என்பதாக சொல்லி சொல்றான். ஆனா இவாளை பொறுத்த வரைக்கும் திருவாரூர்மாடியில இருந்துட்டு இருக்கிற கோப விருத்தர்கள்லாம் இந்த ஆயர் சிறுமியர்களுக்கு கண்ணனை சகாயமா இருக்க சொல்லி சொல்றா. அவ அந்த மார்கழி நோன்பு நோக்கும் பொழுது அவளுக்கு சகாயமாக இருந்துட்டு இருக்கா இருக்க சொல்லி நியமிச்சுட்டா. இந்த கண்ணனோட போறதே ஒரு பரம பிரயோஜனமாக நினைச்சிட்டு இருக்கா. அங்க போய் பூஜை எல்லாம் பண்ணி அதனால வரக்கூடியது பலன் இல்லை, அந்த பலனை பத்தி இவ விசாரப்படல. அந்த கண்ணனோட போறதும் கண்ணன் அதுக்கு சகாயமா இருக்கிறதும் அதுவே பலனாக நினைக்கிறான்னு சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே, அக்ரூர யாத்திரை போலே திருவேங்கட யாத்திரை போலே அர்ச்சிராதிகதி போலே என்று வியாக்கியானம் பண்ணிருக்க. அதெல்லாம் அக்ரூர யாத்திரையை பத்தி நம்ம இப்ப சொல்லிட்டு வரோம். அக்ரூரரை பொறுத்த வரைக்கும் தாம் போறோம், போய் கண்ணனை அழைச்சிட்டு வரமா, அவர் வரேன்னு சொல்றேரா வரலன்னு சொல்றேரா, அதெல்லாம் பத்தி விசாரம் இல்லை. இந்த மதுரையில இருந்து கிளம்பி போறதே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த கிளம்பி போகச்சேயே கண்ணன் எப்படி எப்படிலாம் தன்னை எதிர்நோக்கி தன்னை அங்கீகரிச்சுண்டு தன்னை அவர் கௌரவப்படுத்துவேன்றதெல்லாம் நினைச்சுட்டு போறதே ஒரு பிரயோஜனம். அதுக்கப்புறமா அவர் இவர் நினைக்கிற மாதிரி அவர் பண்றாரா பண்ணலையான்றதெல்லாம் அப்புறம் விஷயம். ஆகையால இந்த அக்ரூர யாத்திரையினுடைய பிரதானமானது அங்க போறதுதான் பிரதானம், போகச்சே எப்படி எல்லாம் இருக்கும்னு நினைச்சுட்டு போறதுதான் பிரதானம். அக்ரூரர் போயிட்டு இருக்கார் எப்படி எல்லாம் போறேன்றத போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதுல சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். கண்ணனை பார்த்த உடனே நான் பார்ப்பேன் கண்ணனுடைய திருவடிகள்லாம் அதி சுகுமாரமான திருவடிகள், திருவடி மாத்திரம் இல்ல அந்த கைகள் திருக்கைகள் திருமேனி எல்லாமே அதி சுகுமாரமாக இருந்துட்டு இருக்கவை.
அக்ரூருக்கோ தெரியும். இந்த பெரிய ஒரு கடோரமான சரீரத்தோடு இருந்துருக்கிற இந்த மல்லர்கள் முஷ்டிகன் சானூரன் இவளோட சண்டை போடுறதுக்கோசரம் கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்றான்றது திடீர்னு நினைச்சு பார்த்துக்கிறேன், ஐயோ இந்த கண்ணனுக்கு திரிவேணிக்கு ஏதானா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பார்த்துக்கிறான். அகட்டோர சிரீஷ கோமளை கதமங்கை பிரதியோத்தே ஹரி குலசைல குலீன முஷ்டிபி குட்டிலை சையதி முஷ்டிகாதிபி. அந்த பிரியபெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்டதாக இருக்கின்றத சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல சாதிக்கிற ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன என்றெல்லாம் ஆரம்பிச்சு அதெல்லாம் அத்தி சுகுமாரமான ஒரு திருமேனி திருவடின்றதுக்கு மலர் மகள் கைவருட மலர் போதி சிவந்தன என்பதாக சொல்லி சொல்ற. அப்ப பெரிய பிராட்டியார் அந்த பாத சேவனம் பண்ண உத்தர கணத்துல திருவடியெல்லாம் செவந்து போச்சுன்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட அதி சுகுமாரமான திருமேனியோடு இருந்திருக்கிற கண்ணன் இவரோட எப்படி சண்டை போட போறான்னு தெரியலையே. அகடோர சிரீஷ கோமளை கதமங்கை பிரதியோத்தே ஹரி. இவன் எப்படி இருந்திருக்கான் அப்படின்னா குலசைல குலீன முஷ்டிபி ஒரு பெரிய குலப்பருவத்தினுடைய சிகரம் மாதிரி இவன் கை முஷ்டி இருந்துருக்கும். ஒரு குத்து குத்தினான்னாக்கா அந்த கண்ணனுடைய திருமேனி என்ன ஆயிடும் தெரியலையே. குட்டிலை சையதி முஷ்டி காதிபி உடனே நினைச்சு பார்த்துக்கிறாராம். உத்தர கணத்துல நினைச்சு பார்த்துக்கிறாராம். இல்ல இல்ல கண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துக்கிறாராம். கேட்டா ஒன்றும் ஆகாதுன்னா கண்ணன் சின்ன குழந்தையா இருந்த அந்த குழந்தையா இருக்கச்சே அந்த வண்டி மாட்டு கீழே விட்டு விட்டுக்கச்சே அந்த திருவடி துளிவுண்டு பட்டது. பட்ட உடனே அந்த சகடாசுரன் இருக்கான அப்படியே அப்படியே பொல பொல பொலன்னு உடஞ்சி விழுந்து போச்சு. அப்போ அந்த கண்ணனுடைய திருவடி பெரிய பிராட்டியாருடைய திருக்கைகளுக்கு சுகுமாரமாக இருந்திருக்கு. அந்த சகடாசுரன் மாதிரி இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு வஜ்ராயுதம் மாதிரி இருந்துருக்கு. இப்ப இந்த சானூரன் முட்டிக்கன்லாம் வந்தான்னா கூட அவனுக்கு வரைச்சே பெருமாள் திருமேனியிலும் கண்ணன் திருமேனியில அவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்றதையும் தீர்மானம் பண்ணிட்டேறான். இப்படி நினைச்சுட்டே ஓடி வர வந்துட்டே இருந்துருக்கிறான். ரசேன கோகுலம் இப்படி வரைச்சே ரதேன கோகுலம் பிராப்தா சூரிய சாஸ்தகிரிம் ரிபாம் இதி சஞ்சிந்தயன் கிருஷ்ணன் ஸ்வபல்கதனயோத்வனி ஸ்வபல்கதனயா அப்படின்னு அக்ரூரன் அர்த்தம். அதுக்கு அந்த அக்ரூரர் வழியெல்லாம் இப்படியே நினைச்சுட்டே போறோம். இது எல்லாருக்கும் இயல்புதான். இப்ப கூட நம்ம பெருமாள் திருவேங்கடமுடியான சேவைக்கு போகச்சு நாம எப்படி நீ சாத்து முறையில பெருமாள் சேவிக்குமா புஷ்டித்தல்லாத சேவை சாய்ப்பேரா இல்ல நன்னா சேவை சாய்ப்பேரா எப்படி சேவை சாய்ப்பே அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டே தான் போவோம். அந்த ஒரு க்ஷணம் சேவை சாய்ச்சா கூட அந்த திருவேங்கடமுடியானுடைய சேவை இன்னொரு வாட்டி வர வரைக்கும் நம்ம மனசுல அப்படியே நிற்கும். ஆகையால அக்ரூரரும் இதையே நினைச்சுட்டே வரைறவ ஈட்டி இந்த மாதிரி நினைச்சுட்டே வரைச்சே சாயங்காலம் ஆயிடுச்சு. அஸ்தமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அப்போ அங்கேருந்து நேரம் வரைகிறான். அவர் வந்த உடனே நந்தகோபால் இப்ப கண்ணன் எங்க இருக்கார் எங்க மாடு மேய்ச்சின்னு இருக்கார் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது தெரியாது. சரி நாம நேர இந்த திருவாயர்பாடிக்கே வந்துருவோம் பிருந்தாவனத்துக்கே வந்துருவோம் அங்க வந்து நாம இது பண்ணிடுவோம் கண்ணனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரைகிறான். மஹிதஸ்தேம்னி மனோரதே ஸ்திதஹ ஹரிபாதரஜ பவித்ரிதம்
व्रजमासाद्य रथादवातरत् हरिपादरजः पवित्रितम् அந்த பெருமாளுடைய திருவடியினால திருவடி தூயினால பவித்திரிதமாக இருக்கின்றது புனிதமாக்கப்பட்ட அந்த இடத்தை பார்க்கிறேன். ஹரிபாதரஜ பவித்ரிதம் பிரஜமாசாத்ய ரதாதவாதரது பிரஜமாசாத்ய ரதாதவாதரது அந்த ரசத்துல இருந்து வந்தேராம். பாதாநிதலோகபாலகிரீட்டஜுட்டாமலபாதரேணோ ததர்ஷகோஷ்டேட்சிதிகௌதுகானி விலக்ஷிதான்யவ்ஜயவங்குஷாத்யைஹ. இப்படி பார்க்கிறேன். அங்கே திருவாயர்பாடிலாம் என்ன இருக்கும், அங்கங்கே கொட்டா இருக்கும், மாடு கட்டியிருக்கும், இல்லை மாடு கட்டியிருந்திருந்தாக்க மாடு இப்ப எல்லாம் மாடெல்லாம் ஓட்டின் போயிருப்பா, இதுதான் இதெல்லாம் இருந்திருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்க போறது இல்லை. அவர் மாட அந்த திருவாயிர பாடியில் இறங்கின உடனே பார்க்கிறேனா, இந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், அந்த கண்ணனுடைய திருவடி பட்டு அந்த பூமிக்கே ஒரு பெரிய அலங்காரம் ஆயிடுத்த அப்படின்னு நினைச்சு பார்க்கிறேனா. இப்படி இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேனா, திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மாட்டு கொட்டா இருக்கு. மாட்டு கொட்டால அதெல்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கும், மாடெல்லாம் வந்து மாடு அங்கேயே படுத்துட்டு இருக்கிறது, ஏந்திருக்கிறது, அந்த மாடு காலெல்லாம் குழம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த மாட்டு பின்னாடியே கண்ணன் போனது, மாட்டுக்கு நல்லா தடை விட்டது, அங்கே பால் கறக்கிறதுக்கோசரம் போனது, இதெல்லாம் இருந்ததுனால அந்த கண்ணனுடைய திருவடியும் மாட்டு கொட்டால படிஞ்சிருக்குதான் மொத்தம். ததர்ஷகோஷ்டேக்ஷிதிகௌதுகானி விலட்சிதான்யவ்ஜயவங்குஷாத்யைஹ பதானி தஸ்யாஹ அகில லோகபால கிரீட ஜுஷ்டாமல பாதத்தோர பாதரேணோ. அந்த இடத்துல போய் பார்க்கறானோ, லோகத்துல இருக்கிற எல்லா தேவதைகளும் அவெல்லாம் அந்த கண்ணனை சேவிச்சு அந்த கண்ணனுடைய திருவடியில தன்னுடைய கிரீட்டத்தை போட்டு அந்த கண்ணனுடைய திருவடியிலேருந்து படுற தூள்னால பரிசுத்தமானவா அத்தனை பேரும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருவடிகளுடைய அடையாளம் அந்த இடத்துல தெரியணும், அந்த மாட்டு கொட்டாயில அடையாளம் தெரிஞ்சதை பார்த்தோன்னே அதுதான் பூமிக்கு ஆபரணமா இருக்கும். ஷிதி கவுது காணி அந்த பூமிக்கு ஒரு கிருதார்த்தத்தையே ஏற்படுத்துறது, அந்த பூமி பரம பாக்கியம் பெற்றதாக ஆயிடுத்து கண்ணன் திருவடி போட்டதுனால. இப்படி விலட்சிதமா அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுத்ததுதான். அப்ப லோக விலட்சணமாக இருந்துட்டு இருக்கிற அந்த மாட்டு கொட்டால இருக்கிற கண்ணனுடைய திருவடியை பார்த்தேறான். சத்தர்ஷனாஹ்லாத விவருத்த சம்பிரமா கண்ணனுடைய திருவடின்றது அதை பார்க்கச்சேய தெரிஞ்சிருச்சு. அது முத்திரை வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல கழுத்து மோட்டல கட்டுல முத்திரை வைப்பா, அந்த கட்டில் முதிரை வைக்கிறதுனா ராத்திரி கழுத்து மோட்டில் போனோம்னாக்கா நிறைய கட்டு, ஒரு 500 கிழ 500 கட்டு 200 கிழ 300 கட்டு 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 இருப்பா அறுவடை செஞ்சது. அதை யாரும் திருடி போகாது இருக்கிறதுக்கு அப்புறம் அந்த மேலே மண்ணால் அங்கங்கே ஒரு 10 இடத்துல முதிரை வைப்பா, அந்த இடத்துல மண்ணால் ஈரமாக்கி மண்ணை இது பண்ணுவா, ஒரு முதிரை பலகை ஒன்று வச்சிருப்பான், அந்த முதிரை பலகை எடுத்து அது மேலே அமைக்கினாக்கா அதில் சீல் போட்ட மாதிரி இருக்கும், அது அதில் வந்து இருக்கும் அந்த கழுத்து மோட்டில். கார்த்தால ஏந்து பார்த்தோம்னா அது ஒலந்தா இருந்தா கூட அந்த சீல் கலையாத அப்படியே இருந்துட்டு இருக்கும், அந்த முத்திரை கலையாத இருந்துட்டு இருக்கும். இது கார்த்தால கண்ணன் இந்த கொடுக்கு மோட்டில் இந்த கொட்டாயில பசுக்களோட இருந்துட்டு இருக்க அந்த கண்ணனுடைய திருவடியில இருக்கிற சங்க ரேக சக்கர ரேக ரச ரேக வஜ்ர ரேக அங்குஷ ரேக இப்படி தாமிர ரேக இப்படி இத்தான ரேகையோட கூட பார்த்தா அந்த திருவடி அப்படியே சேவை சாய்க்கிறதான். அந்த பட்டத்தை பார்த்த உடனே சத்தர்ஷலாஹ்லாத விவருத்த சம்பிரமா, இது இவ்வளவு தூரம் நினைச்சுட்டு வந்துட்டு இருக்கேன்,
அந்த கண்ணனுடைய திருவடிப்பட்ட ரேகையோடு இருந்துருக்கிற அந்த இடத்த பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு வந்துட்டான். நாம கிட்ட வந்துட்டோம், கண்ணனை பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு ஒரு பெரிய பரபரப்பு வந்துட்டு, அதனால அந்த கண்ணனுடைய ஒரு பிரேம, கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமையினால அவருடைய ரோமங்கள்லாம் ஊர்த ரோமாவாக ஆயிடுத்து. அப்படின்னாக்க அந்த மயிர் கூச்சரிகிறதுன்னு சொல்லி எடுத்து எல்லாம் இருக்கு, கண்ணலையா ஜலம் வருது. பார்க்க செய்யே நாம் எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறான் கண்ணில். அப்படியே இறங்கி வரையறான், தேர்ல இருந்து தொபில் குதிச்சு வரையறான். அப்படியே அந்த மாட்டுக்கொட்டால விழுந்து பரல்றே. பிரபோ நமக்கு எல்லாம் பிரபுவாக இருக்கிற பிரபோ ரமோன் அங்கிரி ரஜாம் சியகோ, கண்ணனுடைய திருவடிப்பட்ட இடம் இது, அந்த கண்ணனுடைய சீபாந்த தூளி இது, நம்மளுடைய சமஸ்த பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது. எத்தனை எத்தனையோ பேர் எவ்வளவு நாள் தபஸ் பண்ணா கூட கிடைக்காத ஒரு விஷயம் அதி நீச்சனாக இருந்துருக்கிற எனக்கு கிடைச்சிருக்கு. இத்த காட்டுல எனக்கு என்ன போனோம் இப்படி நினைச்சிருந்து அந்த மாட்டுக்குட்டால விழுந்து பரல்றான். தேகம் பிரிதாமியம் சுதம் சந்தேஷாத்யோ ஹரேர்லிங்க தர்சனாதிபீம். இப்படி ஒரு மனுஷனுக்கு சரீரம் பெற்றதனுடைய பலன் என்ன, புருஷார்த்தம் என்ன, தம்பத்துக்காக காரியம் பண்றதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவடி இருக்கிற இடம், எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற திவ்யமங்கல விக்கிரகம், இதெல்லாம் சேவிச்சு அந்த பெருமாள் எழுந்திருள் இடத்துல அந்த ஸ்ரீபாத தூளி பட்டதுன்னா நம்ம தலைமையில பட்டதுன்னா அதை காட்டிலும் வேற புருஷார்த்தம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் நான் போய் இருந்துருக்கோன்னு சொல்லி சொல்ற. அப்போ அங்கிருந்து இறங்கி இதெல்லாம் பரண்டு பண்ணது நந்தகோபர் பார்த்துட்டே இருக்கிறான். நந்தகோபர் பார்த்துட்டு இவர் அக்ரூரரை பத்தி தெரியும், இவர் ரொம்ப உத்தமமான ஒரு மனுஷன் பிராமணன், இவர் கம்சனோட இருந்துருக்கேர், இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவர் கம்சனை விட்டு வர முடியாது. அகல மதுரையில் இருக்கிறவா கம்சன் என்னதான் துஷ்டனா இருந்தாலும் மொத்த பேருமே மதுரையை காலி பண்ணிட்டா வர முடியும், இவர் ஏதோ ஒரு பக்கமா கம்சனோட இருந்துருக்கேர். ஆனா வசுதேவர்க்கெல்லாம் இவர் ரொம்ப வேண்டியவன்றதெல்லாம் நந்தருக்கு தெரியும். நவநீத முகை ரூபாயனை அதனந்த பிரமுக பிரகல்பிதை உஜிதாம் அபிநந்திய சத்கிரியாம் அபிதஸ்தான் அகவேஷயத் பிரபும். இவர் வந்த உடனே என்ன பண்ணன்னா அவருக்கு பெரிய உபகாரங்கள்லாம் சமைப்பிக்கிற, வெயில்ல வந்திருக்கேர் பாவம், அப்படியே ஜில்லுன்னு நவநீதெல்லாம் எடுத்து கொடுத்து இதெல்லாம் நீ சாப்பிடும், அங்க இருக்கிற பழங்கள்லாம் கொடுத்து நவநீதெல்லாம் கொடுத்து அவரை மரியாதையா கொண்டாடினாராம். கொண்டாடின பிற்பாடு அக்ரூரர் இப்படி அப்படியும் அந்த கண்ணை புரட்டி புரட்டி பார்க்கிறாராம். ஒரு கால் ஆத்திலேயே இருக்கிறோ என்னமோ கண்ணன், ஆகையில நாம நினைச்சிருந்தோம் மாட்டு பின்னாட போயிருப்பேன்னு பார்த்தோம், ஆனா மாட்டு கொட்டாயில பார்த்தா கண்ணனுடைய திருவடி இருந்துருக்கு. மாடெல்லாம் மேய்க்க விட்டுட்டு ஒரு கால் ஆத்துல இருக்காரோ என்னமோ, இவர் எங்கேனா இந்த உள்ள அந்த உள்ள எங்கேனா இருக்கிறா எங்க இருக்காருன்னு பார்ப்போன்ட்டு கண்ணை சழட்டி சழட்டி பாக்குறேரா. எங்க பார்த்தாலும் காணமா அவரை பார்த்த உடனே கஷ்டிஷ்டதி கவேசானா கிருஷ்ணோ ராமயுதி புருவன்னு சிரமாவேஷ்டி ஜோத்தாய ரதமாருஷ்ய வேகதா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நிறைய பழம் கொடுத்துருக்கேர் வெண்ணெய் கொடுத்துருக்கேர் எல்லாம் சந்தோஷமா இருக்கு, உமா உபகாரத்தெல்லாம் நான் எடுத்துட்டேன், கண்ணனும் பலராமனும் எங்க இருக்கா, அவ ரெண்டு பேரும் இருக்கா எங்க கொஞ்சம் சொல்றங்களே காணமே அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு அவ ரெண்டு பேரும் சொல்றேன், பீத நீலாம்பரதரும் சரதாம்புருகே க்ஷணம் கிஷோரும் சாமள சுவேதம் சினிகேதும் பிருகத்வஜம் துமுகம் சுந்தரவரம் பாலத்விரத விக்ரமோ துவஜ வஜ்ராம் குஷாம்போஜை ஸ்ரீர்ஹிதைரங்கிரிபிர்வ்ரஜம் சோபயந்தோ மகாத்மானோ சானுக்ரோஷஸ்மிதே க்ஷணோ.
அந்த திருவாயிருபாடியில அப்பதான் சாயங்காலம் மாடு ஓட்டிண்டு வந்திருக்கா. மாடு ஓட்டிண்டு வந்ததும் வராதுமாக அந்த இடத்துல மாட்டுக்கெல்லாம் அங்கங்க கட்டிட்டு கொட்டாயில மாடு பால் கறக்கிறதுக்கோசரம் சன்னாகம் பண்ணிட்டு இருக்காளாம். இவா ரெண்டு பேரும் எப்படி இருந்துருக்கா? பீத நீலாம்பரதரோ, அங்க மேகசாமல மூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற கண்ணன் அவர் பீதாம்பரத்தை தரிச்சுருக்கார், இவர் நீலாம்பரத்தை தரிச்சுருக்கார். நீளமான ஒரு அம்பரத்தை பலராமர் தரிச்சுருக்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தோம்னாக்க அந்த சரத்காலத்துல இருக்கக்கூடிய தாமர புஷ்பம் மாதிரி திருக்கண்களோட இருந்துருக்கிறவா. ரொம்ப சாமள சுவேதோ, ஒருத்தர் கருப்பா ஒருத்தர் வெள்ள வெளியில்னு இருந்துருக்கா. ரெண்டு பேரும் பெரிய பிராட்டியாருக்கு இருக்கக்கூட ஸ்தானமாக இருந்துருக்கா. பிருகத் புஜோ பார்த்தோம்னா ரொம்ப பிரகாசமாக இருந்துருக்கா. அவளுடைய திருவடி துவஜ வஜ்ராங்குஷன்ல இருக்கு. அப்படி பாக்குற கண்ணனும் பாக்குறவா. சத தர்சகவாமனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிதாத்வயாயினம் கருட சத்ர நிவாரிதா தபம். சுவாமி தேசிகன் யாரோ அபிதயத்துல சாதிக்கிற இது மாட்டு. இவர் பார்த்தது வேற விஷயம், கொட்டா இல்ல. கண்ணனை காணமே காணமேன்னு கேட்டாரன், இப்பதான் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா அப்படின்னு நந்தா சொல்றான். இது வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு பொறுமை இல்லை, ஓடி போறான். அந்த மாடு ஓட்டிண்டு வர அழக பார்த்துட்டு இருக்கிறான். கவாமனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம். இந்த மாடுகளுக்கெல்லாம் ஹிம்ச பண்றவனாக இருந்திருக்கிற கேசி, அந்த கேசிய வதம் பண்ணிட்டு கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல ஒரு பெரிய ஒரு விகாசம் ஏற்படுறதுதான் சந்தோஷமாக இருக்கிற அந்த கேசவனை பாக்குறேன். கதிம பிரதிதாத்வயாமினாம், இவர் வரைச்சே அந்த கருடன் மேலேயே பறந்து வரதான். பெருமாள் மேல வெயில் படக்கூடாது, கண்ணன் மேல படக்கூடாதுன்னு வெளியில தெரியல. ஆனா பாக்கிறது ஆனா கண்ணன் மேல துளி கூட நிழலே படல, வெயிலே படல. ஏன் வெயில் படலன்னு பாக்குற, எல்லா இடத்துலயும் வெயில் காஞ்சிட்டு இருக்கு, கண்ணன் மேல மாத்திரம் வெயிலே படல என்னன்னு பாக்குற. மேல பார்த்தா கருடன் தன்னுடைய ரக்கையால கண்ணன் மேல வெயில் படாத பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ள பார்த்தோம்னா அந்த மாட்டுக்கு பின்னாடி குதிச்சுண்டு குதிச்சுண்டு வரையறான் கண்ணன். கதிமா பிரதிமா பிரதிகாத்வயாயினம் கருட சத்ர நிவாரிதா தபம். அப்படிப்பட்ட கண்ணனை பாக்குற இது கண்ணன் வர்றத நாரத மகர்ஷி மேலேந்து பார்த்துட்டு இருக்காராம். ஆகாசத்துல இருந்து அந்த மேகங்களுக்குள்ள மறைஞ்சுண்டு பார்த்துட்டு இருக்காராம் கண்ணன் வர அழக. இவர் தான் கண்ணன் இடத்துலயும் சொல்லிட்டே கம்சன் இடத்துலயும் சொல்லிட்டே, கண்ணா நீ வந்து சாதாரண ஆயர் குலத்தை சேர்ந்தவன் இல்ல, நீ தான் சாட்சாத் பரமாத்மா, நீ பண்ண வேண்டிய காரியெல்லாம் நிறைய இருக்குன்னு நாரதர் வந்து சொல்லிட்டு போயிட்டே, கம்சன்ண்டையும் வந்து சொல்லிட்டு போயிட்டே, நீ இப்படியே காலத்தை கை சிந்தியானா போறாது, அந்த கண்ணனை எப்படியானா மதுரையில வர வச்சு அவனை சீத்து கட்டுறதுக்கு வழி எதனா உண்டான்னு பாரு அப்படின்னு கம்சன்ண்டையும் சொல்லிட்டு போயிட்டே. இப்படி ரெண்டு பேருடையும் சொல்லிட்டு இந்த நந்தகு இவர் அக்ரூரர் வரப்போறேர், அக்ரூரர் என்னென்னலாம் பண்ண போறேர் கண்ணனை பார்த்த உடனேன்னுட்டு இதை மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேராம். மேலேந்து நாரதர் பார்த்துட்டு இருக்கேராம். நிகமாத நிஜாங்கிருதௌரபம், கண்ணனுடைய திருவடியில பார்த்தோம்னா ஒரே ஒரு வாசனை வருது. என்ன வாசனை வருதுன்னா வேத வாசனை வருது. தருணாருண தாமிரவாசசம் சுபதா பிஞ்ச துளாதரத்யுதி. ஒரு அப்பதான் சூரியோதயமான சூரியன் மாதிரி சக்கச்சுவையல்னு ஒரு வஸ்திரத்தை மேல சமர்ப்பிச்சுருக்கேன். அதுக்கு மேல ஒரு புஷ்பத்தெல்லாம் மாலையை போட்டுண்டு ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த கண்ணன் வரத்த நாரதர் மேலேந்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி பார்த்தோம்னாக்க சுப தர்ணக சோபிதாந்திகாக சவிதே தேனு விக்கிரஹாக அனகங்கவதீரமன்யத ஸ்வசிதைரஸ்யத
சிதாஸ்ருதீஹ. அந்த கண்ணன் வரச்சேயே கண்ணுக்குட்டி எல்லாம் வருதான். அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் குதிச்சுண்டு குதிச்சுண்டு ஓடி ஓடி வர்றது, கண்ணனும் குதிச்சுண்டு வரையறான். அந்த குதிச்சுண்டு குதிச்சுண்டு வர கண்ணனெல்லாம், அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் கண்ணனோட உராசிக்கிறதாம். அந்த கண்ணனோட உராஞ்சிண்டு உராஞ்சிண்டு கண்ணனும் அந்த முகத்தை அப்படி தடவி கொடுக்குறான். அதை பார்த்த உடனே பரம புருஷார்த்தம் கிடைச்சுட்டதான் நினைச்சுக்கிறதான். மாரடிகளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிடுத்து. கண்ணனுடைய கரஸ்பரிசம் கிடைச்சிடுத்து, கண்ணனுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைச்சிடுத்துன்னு ஒரு சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால மறுபடியும் எகிரி குதிக்கிறது தான் அந்த கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் சாயங்காலம் மாடு வந்துடுத்துனாக்கா மாடுக்கு பால் கறக்கிறதுக்கு, அந்த பால் குடிக்கிறதுக்கு ஓடும். ஆனா அந்த கண்ணன் ஓட்டிட்டு வர்றதுனால அந்த மாடை பத்தி நினைச்சு போடுறது, அதாவது அம்மாவை பத்தி நினைக்கலையா, இந்த கண்ணனை பத்தி நினைக்கிறது. கண்ணன் வந்துட்டான்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட ஓடி வர்றது, கண்ணனை தடவி தடவி பாக்குறது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் உடம்ப உராசிக்கிறது. ஒரு கண்ணுக்குட்டி மாத்திருக்கோம், அடுத்த கண்ணுக்குட்டி குட்டியா கண்ணுக்குட்டி, பாஞ்சு நாள் போட்ட கண்ணுக்குட்டி, 20 நாள் போட்ட கண்ணுக்குட்டி, 3 மாசமான கண்ணுக்குட்டி, எல்லாம் கண்ணன் இடத்துல சுத்தி சுத்தி வரதான். இது இதை பார்த்துட்டே இருக்காரு அக்ரூர். இப்படி கூட ஒரு விஷயம் வருமா, இப்படி கண்ணுக்குட்டி எல்லாம் இப்படி கண்ணனோட சுத்தி சுத்தி வருமா, என்ன ஆச்சரியமா இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி பாக்குறாராம். இவர் எப்பேற்பட்டவர் இவர், இதெல்லாம் வேதங்கள்லாம் அங்கோபாங்கங்களாக இருக்கிற வேதங்கள்லாம் போதிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இப்ப பாக்குறத பார்த்தோம்னாக்க கண்ணனே வேதமாகவும், இந்த உபனிஷத்துகள்லாம் கண்ணுக்குட்டியாகவும், அந்த வேதம் பின்னாடி போற மாதிரியும் இருந்துருக்கேன்னு அக்ரூர நினைச்சு பாத்துக்கிறேனான். அந்த கண்ணன் ததர் சராமம் கிருஷ்ணஞ்ச விரஜே கோதோஹனங்கதோ உதார ருச்சிர கிரீடோ ஸ்ரக்விணோ வனமாலினோ புண்ணியகந்தானுலித்தாங்கோ ஸ்நாதோ விரஜவாசசோ. இவ்வளவு இருந்தாலும் கூட கண்ணன் சாத்தின் இருக்கிற வஸ்திரங்கள்லாம் பட 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 படான்னு இருந்துருக்கான், அழுக்கில்லாத இருந்துருக்கான். இப்படி அவ ரெண்டு பேரும் வரதை பார்த்தோம்னா எல்லா பக்கத்துலயும் ஒரு பெரிய சோபை, சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து வரா மாதிரி இருந்துருக்கு. அந்த கண்ணனுடைய திருவடி தூள்ல எல்லா தேவதைகளும் விழுந்து கண்ணன் திருவடியில சேவிக்கணும்னு பிரணத்த துர கிரீட்ட பிராந்த மந்தார மாலா விகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகன்னு சொல்லி சொல்ற. பபாத சரணோபாந்தே தண்டவத் ராம கிருஷ்ணயோஹோ ரதாத்தூர்ணம் அவப்ளுத்ய சுக்ரூர ஸ்னேக விஹ்வலா. பார்த்தேரா தேர்ல வந்துட்டே இருக்கு, அவ ரெண்டு பேரும் வரத பார்த்த உடனே இறங்கி பபாத சரணோபாந்தே தண்டவத் ராம கிருஷ்ணயோஹோ. அந்த ராமன் பலராமர் கண்ணன் அவர் ரெண்டு பேர் திருவடிகளையும் தொகீர்னு விழுந்துட்டேரா. பெருமாளை எங்க பார்த்தாலும் சேவிக்கணும்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்துல. என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த பெருமாளை பார்த்த உடனே கீழே சேவிச்சிடணும், அதுவும் விழுந்து சாஷ்டாங்கமா சேவிக்கணும். கீழே அழுக்கா இருக்க, ஈரமா இருக்க, சேரா இருக்க எதையும் பார்க்க கூடாது. அதே மாதிரி ஆச்சாரியால பார்த்த உடனே சேவிச்சிடணும். அவர் எங்கேயா உள்ள போய் நல்ல இடமா உட்காந்துக்கிட்டோம், அப்புறம் போய் சேவிக்கலாம்னு காத்துன்ற கூடாது. அவர் நம்ம பாக்குறாரோ பாக்கலையோ நாம அவரை பார்த்த உடனே சேவிச்சிடணும். இவர் கண்ணனை பாக்குறாரு, பலராமனை பாக்குறாரு, பார்த்த உடனே கீழே எப்படி இருக்கு, அது புழுதியா இருக்கா, மண்ணா இருக்கா, இல்ல சேரா இருக்கா, எதையும் பார்க்கலையா, அப்படியே தண்டவத் பிரணாமம் பண்ணிட்ட. பகவத் தர்சனாக்லாத பாஷ்ப பரியாக்குலேட்சனா புலிகாங்கிதாஸ் உத்கண்டா சுவாக்கியானே நாசகன் கிருபான். இவர் சொல்லத்தே சொல்லணும்னு நினைக்கிறேன். அகம் அக்ரூரஹா ஆகதோஸ்மி, நான் அக்ரூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். விழுந்து சேவிச்சுட்டு வார்த்தை வரல. ஏன்னா அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல அழகுல அப்படியே மோகிச்சு போயிட்டே வார்த்தை வரவே இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல. பபபான்ற அவர் வார்த்தையே உள்ள வரவே இல்லையா. பகவான் சதபி பிரேத்தியரதாங்கித பாணினா பரிதேபேபியுபாகிருத்ய பிரீத பிரணதவத்தலஹா. அவருடைய ஸ்திதி தெரிஞ்சு போயிடுத்து கண்ணனுக்கு.
ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால வார்த்தை வரல அவருக்கு. ஆகையால இப்படி பண்ற, அவர் என்ன சொல்றேன்றது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு கண்ணனுக்கு. அந்த பெருமாளுடைய திருவடியில மாத்திரம்தான் சங்கரேக பத்மரேக எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், அந்த பெருமாளுடைய உள்ளம் கையிலையும் சங்கரேக பத்மரேக இப்படி பல ரேகைகள்லாம் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சுகுமாரமான திருக்கைகளால அப்படி அணைச்சிக்கிறான் இவரை. பரிரே பரிரேபேபியுபாகிருஷ்ய பிரீத பிரணதவத்சல. அப்படியே பக்கத்திலேயே பலராமர் இருக்க அவரும் இவரை தொட்டு அணைச்சிக்கிறாரா. ரெண்டு பேரும் சந்தோஷமா கிரகித்வா பாணினா பாணிம் அனயத் பானஜோ கிரகம். அவர் கையை பிடிச்சுண்டு, அக்ரூரர் கையை பிடிச்சுண்டு ரெண்டு பேருமா சேர்ந்துன்னு, இந்த கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிறா, அந்த கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிறா, அவ ரெண்டு பேருமா ஆத்துக்கு அழைச்சிட்டு வர்றாராம், கிரகத்துக்கு அழைச்சிட்டு வர்றாராம். இதை காட்டிலும் வேற பாக்கியம் என்ன வேணும் அக்ரூருக்கு? அங்க ஆத்துக்கு வந்த உடனே பிரிட்வாத சுவாகதம் துஸ்மி நிவேதித வராசனம் பிரச்சாள்ய விதிவத் பாதோ மதுபர்க்கம் உபாகரத்துன்னு சொல்லி சொன்னார். அவருடைய திருவடிகளுக்கு தீர்த்தம் சேர்த்து அக்ரூருக்கு அவர் எங்க வசந்த ஒரு ஆசனத்துல உட்காத்தி வச்சு அவருக்கு அர்க்கம் பாத்தியெல்லாம் சமர்ப்பிச்சு மதுபர்க்கத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா. பெருமாளுக்கு மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் உகந்தது. இந்த மதுபர்க்கம்ன்றது என்னன்னாக்க, பச்சை பால், பால் காய்ச்சிருக்கக்கூடாது, பச்சை பால், அப்பவே அப்ப கறந்த பாலா இருக்கணும், பால், புளிப்பில்லாத தயிர், தேன், வெல்லம், இது எல்லாம் கலந்துதான் இருக்கிறது ஒரு வஸ்து, இதுதான் மதுபர்க்கம்னு சொல்றது. மார்கழி மாசத்துல தர்ணூர் மாசம் ஆராதனத்தும் போது பெருமாள் ஆராதனத்துல இந்த மதுபர்க்கம் சமர்ப்பிப்பா. இப்படி இல்லட்டா கூட தனித்தனியாவது இந்த வஸ்துக்கள்லாம் சமர்ப்பிக்கிறது, மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இத்த அவருக்கு கொடுத்தாடாம். அப்போ அன்னம் பகுகுணம் மேத்யம் ஸ்ரத்தையோபஹார விபுகு தஸ்மை புக்தவதே பிரீத்யா ராம பரம தர்மவிதுன்னு. பரிசுத்தமான ஆகாரங்கள் அவர் அதிதி சத்காரம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி சொன்னாரா. இதில் ஒரு சந்தேகம் வருது. இவர் அக்ரூரர் வந்திருக்கு, இவர் வந்து பிராமணர், இவெல்லாம் வந்து இப்போ யாதவ குலத்தில் சேர்ந்திருக்க, இவெல்லாம் நந்தகோபர்லாம் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள். இவளுக்கு பக்வானத்தை உபகாரமாக சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விசாரம். இதுவே கண்ணன் வந்து விதுரராத்துல போய் சாப்பிட்டுவாரு, சூத்ரனுக்கு வரைச்சே ஆமமாக இருக்கக்கூடிய இளநீர், பழங்கள், அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சூத்ரன்கள்டேருந்து பிரதிகிரகிக்கலாம். இந்த பக்குவமான அன்னங்களை சூத்ரனுடைய கிரகத்திலேருந்து அதை அங்கீகரிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப கண்ணன் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா, அவர் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து அதுக்காக தான் சுவாமி தேசிகன் சாகித்தே ரொம்ப அழகா சொல்லிட்டு நவநீதம் முதலிய உபகாரங்களை நந்தகோபர் சமர்ப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பாகவதத்துல பார்த்தோம்னாக்க எல்லாம் பக்வானத்தை தான் சொல்லியிருக்கேன். பிரமாதமா தஸ்மை புக்தவதை பகுகுணம் மேத்யம் ஸ்ரத்தையோபாகரம் ஒன்று, பரிசுத்தமான பல ஆகாரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது எந்த மாதிரி ஆகாரம் அப்படின்னா, சாஸ்திராவிருத்தமாக உண்டானது எதுவோ அதை கொடுத்துருக்க. ஆகையால சாஸ்திரத்துல தடை செய்யப்படாததாக இதெல்லாம் கூடாதுன்றது இல்லாத ஆகாரங்கள் எதுவோ அந்த ஆகாரங்கள்லாம் கொடுத்துட்டு இப்போ அவரை பார்த்து கேட்கிறேன். பப்ரச்ச சத்கிருதம் நந்தகா கதம் ஸ்ம நிரனுகிரகே கம்சே ஜீவதி தாசார்கே சைனபாலா இவாவயோகான்னு. நீர் எப்படி அந்த கம்சனுடைய ஒரு ஆட்சியில உப மாதிரி இருக்கிற மகான்கள்லாம் அந்த மதுரையில எப்படி இருக்க முடியறது அப்படின்னு ஒரு விஷயம். ஏன் என்னத்துக்கோசரம் அப்படி சொல்றீங்கோ அப்படின்னு கேட்டேன். யோவதீத் சசுஸ்தோகான் குரோஷந்தியா அசுதிருப்
पाशुद्रप्लवः खिन्न खिन्नस्वि तत्प्रजानां वहः कुशलं विमृशामहे. கம்சன் பண்ண காரியம் என்ன காரியம் அப்படின்னு, ஒரு மாமாவா இருந்துட்டு உடன் பிறந்தாளுடைய குழந்தைகளை எல்லாமே வதம் பண்ணிருக்கான்னாக்க, இத காட்டிலும் குரூரமானவன் வேற யாரான லோகத்துல இருக்க முடியுமா? ஆகையால அந்த கம்சனுடைய ராஜ்யத்துல உம சௌக்கியமா இருக்கிறான்னு கேட்கறதே ஒரு பெரிய விஷயம், நீர் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அதுவே பெரிய விஷயம், உம்மை நான் கேட்கறது இதுதான் சின்ன பலராமரும் கம்ச கண்ணனுமா அக்ரூரத்தை ரொம்ப விசாரிச்சு உபச்சாரம் எல்லாம் பண்ணினா அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரி சாயங்கால வேளையில என்ன ஆகாரமோ அதெல்லாம் பார்த்த பிற்பாடு வந்த காரணத்தையும் அக்ரூரர் சொல்றே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறே. அந்த நந்தகோகுலத்துல இருக்கிற திருவாயர்பாடியில இருக்கிறவாள்லாம் அக்ரூரரை எப்படி பார்க்க போறா என்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். அக்ரூரருக்கு கிடைச்ச ஒரு கட்டாட்சம் நமக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.